எஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டேலண்ட்டை நீங்கள் இந்த சேனலில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறது இந்த சேனலில் டெலிவர் ஆக போகுது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா நீங்கள் ஒரு வேளை பேட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை விட்டு வீடியோ எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் பேட்டிங் விளையாடுறத எதர் அது உங்கள் டெரஸாக இருக்கலாம், உங்கள் நெட்ஸாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்கள் ஸ்கில் தான் மேட்ரு. இல்லை நீங்கள் போலிங்கில் ப்ரோவாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னராக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பலாம். ஈவன் நீங்கள் நல்ல ஃபீல்டராக இருக்கீங்க, நல்ல கேட்ச் எடுப்பீங்க அப்படின்னா அதையுமே கூட நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பலாம். ஸோ உங்கள் ஸ்கில்லை ஷோகேஸ் பண்ண ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போகிறேன். அது என்னென்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் விளையாடுறது வீடியோ எடுத்து அனுப்புங்க. பட் டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும்னா 2 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸுக்குள்ளார இருக்கணும். அந்த டியூரேஷனில் இருக்கும்போது தான் வந்து என்னால் அதை கரெக்டாக எடுத்து உள்ளே அப்லோட் பண்ண முடியும். நிறைய டியூரேஷன் இருந்தால் அதனால் ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ண முடியாது. அது பாயிண்ட் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா வந்து ஒரு வீடியோவில் 4 பிளேயர்ஸோட டேலண்ட்டை நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் விளாட்றீங்க, உங்கள் பேர் வந்து சும்மா அஜய்னு வச்சுக்கோங்க. அஜயோட வீடியோ, அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் அனுப்பியிருப்பார், அதை தொடர்ந்து அவரோட வீடியோ வரும், அதை தொடர்ந்து இன்னொருத்தரோட வீடியோ வரும். அந்த மாதிரி 4 இல்லை 3 பேரோட வீடியோ ஒரு வீடியோக்குள்ளேயே வந்துடும். ஸோ அதில் மக்களுக்கு யாரோட வீடியோ பிடிச்சிருக்கோம் அவங்களை பற்றி கமெண்ட் பாக்ஸில் பாராட்டி பேசுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால இந்த சேனலில் அந்த வீடியோ எப்போவுமே இருக்கும். என்றைக்கினாலும் ஏதோ ஒரு கோச் பார்வைக்கோ இல்லை ஏதோ ஒரு டீம் பார்வைக்கோ அந்த வீடியோ போய் சேரும்போது அவங்க உங்களை இன்வைட் பண்ணலாம் அவங்க டீமில் விளையாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் உங்களுக்கு இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கேயோ நம்ம ஊரில் நம்ம லொக்காலிட்டியில் நம்ம டேலண்ட் எவ்வளோ இருக்குது நமக்கு தெரியும், பட் அதை நம்மளால் வெளியே காட்ட முடியாது, அது வெளியவும் போய் சேராது. அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு மேபி இந்த ஒரு செக்மெண்ட் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஊர், நீங்கள் போகாத ஊர்லேருந்து கூட இந்த சேனலுக்கு வியூவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் சேரும் இந்த வீடியோ, அவங்க உங்கள் டேலண்ட்டை பார்ப்பாங்க. நான் உங்கள் காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன், அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டேலண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வந்து உங்களை விளையாட வந்து கூப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எதை நீங்கள் வந்து ஸ்டம்பர் பாலாக இருக்கலாம், இல்லை காஸ்கோ பாலாக இருக்கலாம், இல்லை ஸ்டிச்சு பாலாக இருக்கலாம், எனிதிங் உங்கள் ஸ்கில் கிரிக்கெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுங்க. எனக்கெல்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடைச்சது கிடையாது. என் ஸ்கில்லை யாராவது பாராட்டணும், எண்ட் ஆஃப் தி டே நமக்கு தேவைப்படுது இது மட்டும்தான். ஸோ இதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். 59 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும். கீழே இருக்க அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி 59 ரூபான்ற அந்த பேக்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேக்கை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அந்த ஜாயின் பட்டனில் இருக்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் போடுவேன், எந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் உங்கள் வீடியோவை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்கள் வீடியோவை நீங்கள் அனுப்பலாம், நீங்களே எடிட் பண்ணலாம், நீங்களே ஸ்லோ மோஷன் போட்டு கூட அனுப்பலாம், அது உங்கள் இஷ்டம். நான் எடிட் பண்ண மாட்டேன் அந்த வீடியோவை, ஜஸ்ட் மர்ஜ் மட்டும் பண்ணி உள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி நினைச்ச விஷயம். ஸோ உங்கள் டேலண்ட் 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அனுப்பலாம். இதை கண்டிப்பாக நிறைய கோச்சஸ் பார்ப்பாங்க, இல்லை நிறைய பெரிய டீம்ஸ் யாராவது பார்ப்பாங்க, நான் சொல்ல மாட்டேன். இல்லை வேறு ஊரில் இருக்க பெரிய ஸ்டிச் பால் டீம்ஸ் பார்க்கலாம், இல்லை ரப்பர் பால் டீம்ஸ் கூட பார்க்கலாம், பார்த்து உங்களை கூப்பிடலாம். பட் இது கண்டிப்பாக நடக்கணும் நல்ல அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் உங்கள் டேலண்ட்டை நிறைய பேர் பார்ப்பாங்க, அதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறாங்க. ஸோ அது தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு உங்களோட வீடியோவை எடுத்து உள்ளே போடுவேன். இல்லை நானே உங்கள் வீடியோவை எடிட் பண்ணி ஸ்லோ மோஷன் போட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் எனக்கு தனியாக 100 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் எடிட்லாம் பண்ண வேண்டாம், நீங்களே எடிட் பண்ணி அமைச்சிடுறீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் ஆல் அப் ஆன் டு யூ. வெறும் அந்த 59 ரூபாய் கட்டி நீங்கள் அந்த ஜாயின் பட்டன் மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். மற்றபடி நீங்கள் கொடுக்குற வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸோட நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். மேபி உங்கள் டேலண்ட் நிறைய பேருக்கு பிடிச்சா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் உங்களை 4 பேர் பாராட்டலாம், அது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலாம். அதுக்காக மட்டுமே இந்த ஒரு செக்மெண்ட்டு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பட்டன் கொடுத்து ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம், யாராவது ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்போம். மற்ற 2 பேக்ஸை பற்றி நான் இன்னும் வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம், அதை பற்றி நான் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். மற்ற 2 பேக்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க, யாரும் அதை எனேபிள் பண்ணி இப்போதைக்கு வைக்காதீங்க. என்ன ஏது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த 2 பேக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த 59 ரூபாய் பேக்கை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் டேலண்ட்டாக இந்த வீடியோவில் இந்த சேனலில் ஷோகேஸ் பண்ண ஆரம்பிங்க.